வெல்கம் டு பாட் என்பிசி அகாடமி. இந்திய அரசியலமைப்பு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் 2016 2022 வரையும் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து இங்கே தொகுத்து கொடுத்துருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, விதி 213 படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாதபோது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை ஏற்றலாம். காரணம், 6 மாதங்களுக்குள்ள அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். இதில் வந்து இந்த ரெண்டு கூற்றுமே சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்ட விதி வந்து 213 பார்த்தோன்னா, மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநருக்கு வந்து இடைக்கால சட்டங்கள் ஏற்றத்துக்கு அனுமதி இருக்குது. இப்போ கரெக்டு தான். அந்த இடைக்கால சட்டங்களை வந்து சட்டமன்றத்தோட ஒப்புதலை எத்தனை மாதங்களுக்குள் பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 மாதங்களுக்குள்ள பெற வேண்டும். அப்போ இங்கே கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரியானது. சாதாரண ஒரு மாநகராட்சியோட மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சம் இருக்கணும். சாதாரண மாநகராட்சியோட மக்கள் தொகை வந்து 10 லட்சத்தில் இருக்கணும். 10 லட்சம் அதுக்கு மேற்பட்ட அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நகராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, இந்த டவுனு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 7th ஸ்டாண்டர்டை சிவிக்ஸ் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை கணக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. வேர்ட் சிட்டிசன், அதாவது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டிசன் அந்த சொல் வந்து லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து என்னது அந்த சிட்டிசன் அங்கக்கூடிய சொல். மாவட்ட அளவில் பல தரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாவட்ட அளவில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், மாவட்ட ஆட்சியர் வந்துடுவார். அவர் தான் வந்து மாவட்ட அளவில் பல தரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருக்கக்கூடியவர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியாளர். எந்த அரசியல் விதி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு தனி அரசியல் அமைப்பை வந்து கொடுத்துருக்கு, ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருக்கிறது வந்து சட்ட விதி பார்த்திங்கன்னா 370 தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்துருக்கு. இந்தியாவோட பிரதம அமைச்சரோட பதவி காலம் அடிப்படையில் இங்கே கொடுத்துருக்கிறத வந்து வரிசைப்படுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொராஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி. 10th புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து பிரதமர்கள் அமைச்சர்களை கொடுத்துருப்பாங்க, அவங்களோட பதவி காலம் அதையுமே கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து பதவி வகித்த காலத்தின் வரிசையில் இது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொராஜி தேசாய் தான் வந்து சரியான விடை. ஆளுநரை நியமிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை நியமிப்பாங்க. பண மசோதா வந்து மாநிலங்கள் அவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம். பண மசோதா அப்படி எடுத்துக்கிட்டாலே வந்து மக்களவைக்கு தான் வந்து எல்லா இதுவுமே வந்து அதிகாரம் வந்து மக்களவைக்கு தான் இருக்குது. மாநிலங்களவை வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்து 16 நாட்கள் தான் வந்து கொடுப்பாங்க. மாநிலங்களவைக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கான கால அளவு அப்படின்ட்டு 14 நாட்களுக்குள்ள அவங்க அதை பதில் அளித்தாலும் சரி, பதில் அளிக்காட்டாலும் சரி, மக்களவை வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க அடுத்த கட்டத்துக்கு. அவங்க சட்டமாக இயற்றக்கூடிய இது வந்து மக்களவைக்கு இருக்குது. பண மசோதாவை பொறுத்தவரையும் மக்களவைக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவைக்கு ஒப்புதல் மட்டும் கேட்டுக்கலாம். அதுக்கான கால அவகாசம் வந்து 14 நாட்கள் தான் கொடுப்பாங்க.
16வது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர்மபுரி மாவட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு. எந்த ஆண்டு 16வது மக்களவை தேர்தலில் தர்மபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு வந்து அதிகமாக நடைபெற்ற தொகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 42வது சட்ட திருத்தம் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1976 தான் வந்து 1976 தான் 42வது சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி என்ன? பகுதி 3, மேக்னா கார்ட்டா, இந்தியா மகாசாசன சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, ஓகேவா? அதன் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி கூறக்கூடியது. இந்திய அரசியல் அமைப்போட எந்த சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது? சட்டப்பிரிவு 22 சொல்லுது. அதாவது யாரையும் விசாரணை செய்யாமல் கைது செய்யக்கூடாதுன்னு எந்த இந்திய அரசியல் சட்ட பிரிவு வந்து குறிப்பிடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 22 குறிப்பிடுறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் எந்த அமைப்பு வந்து நடத்துகிறது கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடியது நம்ம மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தான் வந்து அந்த அதிகாரம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிகாரம் உள்ளது. எந்த பிரதமர் காலத்தில் வந்து தொங்கும் பாராளுமன்றம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொங்கும் பாராளுமன்றம் வந்து ஐகே குஜ்ரால் அவருடைய காலகட்டத்தில், அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் வந்து தொங்கும் பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? எந்த பிரதமர் காலம் கேட்டாங்கன்னா ஐகே குஜ்ரால். அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்? மஹவுல பிறந்தவர் தான் வந்து அம்பேத்கர். நுகர்வோர் நீதிமன்றங்கள் வந்து எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 3 அடுக்கு, 3-tier சிஸ்டம், ஓகேவா? நுகர்வோர் நீதிமன்றங்கள் வந்து எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 3 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன. இதில் எது இன்கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பொருந்தாதது எது? காந்தியடிகள் படுகொலை நடந்த ஆண்டு வந்து ஜனவரி 30, 1948 சரியானது. குடியரசு தினம் தெரியும், நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. சுதந்திர தினம் தெரியும், ஆகஸ்ட் 15, 1947. தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் வந்து ஜனவரி 22 வரும். இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க, ஜனவரி 23. ஆண்டு சரியானது 1950 தான், ஆனால் வந்து டேட் தப்பு, 23 வராது, 22, ஓகேவா? காந்தியடிகளின் படுகொலை சரியானது ஜனவரி 30, 1948 தான். குடியரசு தினம் ஜனவரி 26, 1950 தான். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947 தான். தேசிய கீதத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 22, 1950 தான். சரி, 23 என்பது தவறு. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது, பொருந்தாதது. இதுலேயுமே வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து அரசியல் அமைப்பின் பாதுகாவலர், முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுபவர், உச்சநீதிமன்றம் சிறப்பான அடையாளங்கள், தேசிய கீதம் பக்கிம் சாண்ட்ர சாட்டர்ஜி. இதில் சரியானது வந்து முதலமைச்சர் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க யாருன்னா ஆளுநர் தான் முதலமைச்சரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஒன்.
மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வை இடுபவர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி தான் வந்து மாநில அளவில் நடக்கக்கூடிய தேர்தலை வந்து மேற்பார்வை இடக்கூடியவர். ஓகேவா, மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வை இடுபவர் யார், தலைமை தேர்தல் அதிகாரி என்பதுதான் சரியான விடை. இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனை பாகங்கள், சரத்துகள், அட்டவணைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22 பாகங்கள், 449 சரத்துகள், 12 அட்டவணைகள், இதுதான் வந்து சரியானது. ஓகேவா, 22 பாகங்கள், 449 ஆர்டிகல்ஸ், அதான் சரத்துக்கள், 12 அட்டவணைகள். இது வந்து இப்போ இருக்கிறது, முன்னாடி வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அட்டவணை, 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா, இது வந்து தற்போது உள்ளது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறதுமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இங்கே வந்து சரியானதை வந்து பொருத்தணும். ராஜ்பவன் அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கான இது இல்லம். ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது வந்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவரோட இல்லம். ராஜ துரோக விசாரணை, அரசியலமைப்பு மீறதுக்கானது வந்து ராஜ துரோக விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. துணைநிலை ஆளுநர் வந்து யூனியன் பிரதேசங்கள். ஓகேவா, ராஜ்பவன் வந்து ஆளுநரோட இல்லம், ராஷ்டிரபதி பவன் வந்து குடியரசுத் தலைவராக தான் ஜனாதிபதியோட இல்லம். ராஜ துரோக விசாரணை வந்து அரசியலமைப்பு இதை வந்து மீறினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கானது. துணைநிலை ஆளுநர் வந்து யூனியன் பிரதேசங்கள். ஆப்ரேஷன் காம் டவுன் எந்த மாநிலத்தோட தொடர்புடையது? இந்த ஆப்ரேஷன் காம் டவுனுங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தோட தொடர்புடையது. இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் 2016 இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து மாத்தூர், ஆர்கே மாத்தூர் தான் வந்து 2016 இந்திய தலைமை தகவல் ஆணையர் ஆக இருந்திருக்கார். 2016 செப்டம்பரில் இந்திய தலைமை தகவல் ஆணையர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாத்தூர். இப்போ யார் இருக்கா கரண்ட்டில் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதே சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ஆடவரை சார்ந்ததே வாழ்பவர், காலங்காலமாக பதிந்த வண்ணம். குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது தடை சட்டம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமியின் புகழை பரப்புகிறது. சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது சமூக நீதி. பெண் ஆடவரை சார்ந்த வாழ்பவர் அப்படின்னு சொல்கிறது வந்து காலங்காலமாக இது பதிந்த வண்ணம். குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாறு புற்றுநோய்க்கான மருத்துவமனையை கொண்டு வந்தவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமியோட புகழை பரப்புகிறது. நிதி ஆயோக்கோட தலைவர் யார் நமக்கே தெரியும், பிரதம மந்திரி தான் நிதி ஆயோக்கோட தலைவர். ஆட்கொணர் நீதி பேராணை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது தான் இது வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராண்மை என்பது சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல். நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதம மந்திரி. எந்த வருடம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்த சட்டம் படி வாக்குரிமை வயது வந்து 21லேருந்து 18 குறைச்சாங்க? 1988வது வருடத்திலிருந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து எந்த திருத்த சட்டத்தின்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா 61வது திருத்த சட்டத்தின்படி வாக்குரிமையோட வயதை வந்து
முன்னாடி 21 தான் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இது இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு சட்டத்தின்படி அப்படின்னு கேட்டால் 1988 ஆண்டு. சரியான விடை என்பது 1988 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த 61வது திருத்த சட்டம் 61 வாக்கு உரிமையோட வயது 21லிருந்து 18 குறைக்கப்பட்டது. ஆண்டு வந்து 1988 ஆண்டு. இந்திய அரசியல் அமைப்போட 63வது சட்டப்பிரிவு எதை யாரை பற்றி குறிப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசு தலைவரை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு தான் அது. இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 63 வந்து யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா துணை குடியரசு தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டட் ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 63. இந்த வீடியோவில் 5 இயர்ஸ்க்கான க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் அமைப்பில் இதுவரையும் கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாட் என்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே அப்டேட்டட் வித் பாவர்டி என்பிசி அகாடமி. தேங்க்யூ.